இன்றைய நாள் மிக முக்கியமான நாள். யாழ் நகரிலே வாழுகின்ற தமிழ் பேசும் மக்களுக்கு உடம்பிற்கு இன்னொரு உயிர் வந்ததாக நாங்கள் இன்று நினைக்கின்றோம். காரணம், ஆதி முதல் இன்று வரை உலகளாவிய ரீதியிலே பௌத்தமும் சைவமும் ஒன்றிணைந்துதான் செயல்பட்டது. ஆகையால் யாழ் மண்ணிலே வாழுகின்ற அன்பார்ந்த எங்களது உறவுகளான எங்களது சொந்தங்களுக்கு நாங்கள் என்ன சொல்லுகின்றோமானால், இலங்கையிலே தமிழர்கள் என்றால் அவர்கள் ஹிந்துவாக இருக்க வேண்டும். அதேபோல் இலங்கையின் பெரும்பான்மை சிங்கள மக்களாக இருந்தால் அவர்கள் பௌத்தர்களாக இருக்க வேண்டும். அதேபோல் இலங்கையிலே ஆதியில் இருந்தது போல் மீண்டும் நாங்கள் பௌத்தர்களும் சைவர்களும் தமிழர்களும் இந்துக்களும் ஒன்றாக இணைந்து பயணம் செய்ய வேண்டும். ஆகையால் பல வருடங்களுக்கு பிறகு, யுத்தம் முடிவுக்கு வந்த பிறகு யாழ் நகரத்தை நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றன. இந்த யாழ் நகரிலே இந்த நல்லூர் முருகப்பெருமானின் ஆலயத்தின் முன்னாலே இருந்து பார்க்கும்போது இன்று யாழ்ப்பாணம் மிகவும் முன்னேறி இருக்கின்றன. அதேபோல் பௌத்த துறவிகளாகிய நாங்கள் உங்களுக்கு உறுதிமொழி அளிக்கின்றோம். மீண்டும் இலங்கையிலே தமிழர்கள் பாதுகாக்கப்படும், தமிழர்களின் உரிமைகள் மீட்டுக் கொடுக்கப்படும், தமிழர்களும் தலைநிமிர்ந்து வாழ்வதற்குரிய சூழ்நிலைகளை இலங்கையின் பெரும்பான்மை ஆகிய பௌத்த துறவிகளாகிய நாங்கள் உங்களுக்கு இந்த நல்லூர் முருகப்பெருமானின் ஆலயத்தின் முன்னாலே நாங்கள் உங்களுக்கு உறுதிமொழி அளிக்கின்றோம். அதேபோல் எங்களது யாழ் நகரிலே விகாரையிலே பிரதான தேரர் அவர்கள் எங்களுடன் இருக்கின்றார். அவர்களை சேர்த்து கொண்டு இலங்கையிலே பெரும் சேவை செய்தவர்தான் எங்களது அம்பிலிப்பேட்டி ஓமால்ப சோபித்த தேரோ. அவர் பக்கத்திலே 21 தமிழ் ஹிந்து பிள்ளைகள், அநாத பிள்ளைகளை அவர் வளர்த்து கொண்டிருக்கின்றார். ஆகையால் யாழ் நகரிலே மட்டுமல்ல, இலங்கை திருநாட்டிலே வாழுகின்ற தமிழ் பேசும் மக்களுக்கு நாங்கள் கூறுவது, இனும் வருங்காலங்களில் பௌத்தமும் சைவமும் ஒன்றிணைய வேண்டும், தமிழர்களும் சிங்களவர்களும் ஒன்றிணைய வேண்டும், அந்தந்த கலாச்சாரங்கள் பாதுகாக்க வேண்டும். அதேபோல் எங்களது வீரர்கள் இந்த நாட்டை மீட்டு அனைவர் கையிலும் கொடுத்திருக்கின்றார்கள். அது தமிழர்களாக இருக்கலாம், சிங்களவர்களாக இருக்கலாம், இஸ்லாமியர்களாக இருக்கலாம். ஒவ்வொரு குடிமகனுக்கும் பொறுப்பு இருக்கின்றன, இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும். ஆகையால் தாயின் மார்பிலே வாய் வைத்து பால் குடித்த திருவாயால் பிறர் மனம் நோகாதபடி நாங்கள் வார்த்தைகளை விட்டோமானால் இந்த லோகத்திலே ஒரு அழகான நாடாக, செழிப்பான நாடாக எங்களது இலங்கை திருநாட்டை நாங்கள் கொண்டு செல்ல முடியும். மீண்டும் சொல்லுகின்றேன், இலங்கை திருநாட்டிலே ஒரு தமிழ் பௌத்த துறவியாக நான் உறுதிமொழி அளிக்கின்றேன். பெரும்பான்மை பௌத்த துறவிகளோடு இணைந்து மீண்டும் இலங்கை திருநாட்டிலே தமிழர்களை தலைநிமிர்ந்து வாழ வைப்பதற்கு நாங்கள் பாதுகாப்பாக இருக்கின்றோம் என்பதை இந்த நல்லூர் ஆலயத்தின் முன்னாலே இன்று உங்களிடம் கூற விரும்புகின்றேன். அதேபோல் இலங்கையில் ஆதியிலிருந்து இன்று வரை இலங்கையிலே மக்களை பிரித்து வைத்துக் கொண்டிருக்கின்றன அரசியல். ஆகையால் இலங்கை திருநாட்டிலே உள்ள மக்கள் அனைவருக்கும் நாங்கள் கூறுகின்றோம், அரசியலை நம்பி வார்த்தைகளை விட்டு பிரிந்து விடாதீர்கள். அதேபோல் மக்கள் ஒன்று சேர்ந்தால் அரசியல் தலைவர்களுக்கு மக்களை பிரிக்க முடியாது. ஆகையால் அரசியல் தலைவர்களுக்கு கூறுகின்றோம், உங்களது அரசியல்களை செய்வதற்கு எங்களது மக்களை பயன்படுத்தாதீர்கள். அரசியல் நோக்கம் வேறு, மனித நேயம் வேறு. உங்களை நாங்கள் அரசியல்வாதியாக ஆக்கியது எங்கள் மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும், அதே போல் நாட்டிலே நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற காரணத்தினால். ஆகையால் அரசியல் தலைவர்களே, உங்களது அரசியலை செய்வதற்கு எங்கள் மக்களை பயன்படுத்தாதீர்கள். மீண்டும் மக்களை பயன்படுத்தினால் பௌத்தமும் ஹிந்துமும் ஒன்று சேர்ந்து அதற்கு முற்றுப்புள்ளி வைப்போம் என்பதை இந்த வேளையிலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.